2024 நியூ இயர்ல ஸ்டார்ட் பண்ணி பொங்கல்ல இருந்து தீபாவளி வரைக்கும் ஃபுல்லாவே நமக்கு தளபதி வைப்ல தான் போக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. எஸ், இன்னைக்கு பொங்கல் ஸ்பெஷலா த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல இருந்து செம மாசான ஒரு அப்டேட் தான் இப்போ நமக்கு கோ டீம் கொடுத்துருக்காங்க. விபியும் ப்ரொடியூசர் அர்ச்சனா கல்பாத்தியும் இந்த 2024 பொங்கல் தளபதி பொங்கலா தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுத்திருந்தாலும் என்ன அப்டேட் கொடுக்க போறாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்டா இருந்துச்சு. இப்போ த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்ல இருந்து ஒரு பயங்கர மாசான ஒரு போஸ்டர் தான் ரிவீல் பண்ணிருக்காங்க. இந்த போஸ்டர் ரொம்பவே எதிர்பார்க்கலாம். சீரியஸான இடங்கள்ல கூட அவரோட அந்த காமெடி சென்ஸ் பயங்கரமா வொர்க் அவுட் ஆகும். அப்படிப்பட்ட ஒரு சீனா தான் கோட் படத்துல இது இருக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சீனா தான் கோட் படத்துல இது இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். தளபதி 68 இவங்களா தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய காஸ்டிங் லிஸ்ட் வந்துச்சு. அது அபிஷியலா கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா இவ்வளவு பேரை விபி எங்கெல்லாம் பிளேஸ் பண்ண போறாரு, என்ன மாதிரியான ஸ்டோரியா இது இருக்க போகுது, யாரோட கேரக்டர் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எக்ஸைட்மெண்ட் லெவல் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. சோ டைரக்டர் விபி அதை பக்காவா பிளான் பண்ணி இவங்களோட கேரக்டர் இப்படிதான் இருக்க போகுது, யாருக்குமே கொஞ்சம் கூட எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸ்மே குறையாம எல்லாருக்கும் ஈக்குவலான ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுக்க போறாரு அப்படிங்கிறது இந்த ஒரு போஸ்டரை பார்க்கும்போதே நமக்கு நல்லாவே தெரியுது. அண்ட் இது தாண்டியும் எக்ஸைட்மெண்ட் லெவல் அதிகமாகிற அளவுக்கு நிறைய காஸ்டிங் தளபதி 68 அதாவது கோட் மூவில இருக்காங்க. சோ அவங்களோட கேரக்டர்லாம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு எக்ஸைட்மெண்டோட இருக்கீங்க? அண்ட் இந்த போஸ்டர் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம ஃபேவரட் ஆக்டர்ஸ் எல்லாரையும் ஒரே ஃப்ரேம்ல பாக்கிறதுக்கு நீங்க எவ்வளவு ஹாப்பியா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்லயே கூட ஷேர் பண்ணுங்க.